தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகையான அப்டேட்டு முக்கியமான அப்டேட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று குரூப் ஒன் எக்ஸாம் போது ஜனவரி மூன்று அது தொடர்பான ஒரு செய்தி இது இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறப்பு ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இப்போ கேள்விக்குறியாகிருக்கு ஜனவரி நான்காம் தேதியை வந்து திறக்கலாம்னு சொல்லி புதுச்சேரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் ஜனவரி பொங்கல் முடிஞ்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஒரு தாட் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தனா இப்போ வந்து நமக்கு தெரியும் பிரிட்டன் ஸோ அது வழியாக வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து புதிய தோற்றத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுமோன்னு ஒரு பயம் வந்து இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஸ்கூல் ஆரம்பித்த மிகப்பெரிய இஷ்யூ ஏதாவது வந்துருப்போதுன்னு ஒரு பயத்தில் இருக்காங்க அதனால் மீண்டும் பள்ளி பள்ளி திறப்பானது தள்ளி போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இதை பற்றி அதிகாரிகள் எல்லோரும் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் அதிகாரப்பூர்வ முடிவு வரலை அதை வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வந்து ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் இந்த எக்ஸாம் வந்து ஜனவரி மூன்றாம் தேதி நடக்க போகுது இது கூட வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து நம்ம தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நமக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் இப்போ அவங்க கொடுத்த டைம் டேபிள் டைம் டேபிள் படி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் வந்து இது நடந்துகிட்ருக்கு நடக்க போகுது ஸோ இவ்வளோ தூரத்தில் நடக்க போகிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை முக்கியமாக அவங்க சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஆதார் கார்டு ரொம்ப மஸ்ட்டு ஆதார் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் அது கூட ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களை ஹால் டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் அதனால் உங்கள் ஆதார் கார்டை அதனோட இணைச்சிக்கணும் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா தெரியும் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர்லாம் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் கண்டிப்பாக ஒன்று சரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணில் வந்து எக்ஸாம் எழுதுறது அப்படின்றது இது என்ன சார் எனக்கு தெரியாதா ஒன்று வந்து பிளாக்கில் எழுதலாம் இல்லைன்னா ப்ளூவில் எழுதலாம் அப்படின்னு கம்பல்சரி வந்து பிளாக் பால் பென் பெண்ணை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் ப்ளூ கூட யூஸ் பண்ணக்கூடாது பிளாக் பால் பென் பெண்ணை தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு அப்டேட்டுக்காக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஷேர் பண்ணிக்கங்க இந்த விஷயங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ